இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே குடில் செய்கிறது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். திண்டுக்கல் மறை மாவட்டம் பஞ்சமட்டி பாங்கில் இருக்க சர்ச்சில் தான் இருக்கும். ஸோ மற்ற குடிலில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த குடிலுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3D முறையில் பிரிண்ட் பண்ணப்பட்டு அனிமெட்ரானிக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் ரெடி பண்ண சேவியர் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட இதை பற்றி டீட்டெயிலாக கேட்போம். ஸோ என்னோடய பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ். என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அடைக்கலாபுரம். நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து இருக்கேன். ஸோ அங்கே வந்து இனோவேஷன் ஆஃபீஸராக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா என்னோடய அனிமோட்ரானிக் கிறிஸ்மஸ் கிரிப். ஸோ இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தாலியில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது அவங்க ரொம்ப இதே மாதிரி ரொம்ப லைவ்லியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் பேசிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஸோ நான் படித்த இன்ஜினியரிங் விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு என்னால் ஒரு ஏன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ அதோட அவுட்புட்டாக தான் இப்போ நான் அந்த கிறிஸ்மஸ் கிரிப்பை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பிளண்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் கிரிப்போட கோர் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பர்த் ஆஃப் ஜீசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின்ட் ஜோசப் இருப்பாங்க, பேபி ஜீசஸ் இருப்பாங்க, மதர் மேரி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேபி ஜீசஸை மதர் மேரி வந்து தூக்கி தாளாட்டுற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செயின்ட் ஜோசப் வந்து தன்னோட தலையை வந்து டில்ட் பண்ணி அந்த பேபி ஜீசஸை பார்க்குற மாதிரியும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த காலத்தில் பெத்லகேம் இருந்ததுன்னா எப்படி வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் விசுவலைசேஷனாக ஒரு 30+ கேரக்டர்ஸாக வந்து ஒரு வில்லேஜாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றிலையுமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், விச் ரெப்ரசன்ட்ஸ் தேர் ப்ரொஃபஷன். அந்த காலத்தில் என்னென்ன ப்ரொஃபஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வில்லேஜில் பார்த்திங்க அப்படின்னா அனிமோட்ரானிக்ஸ் அண்ட் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் அண்ட் தென் இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 3D பிரிண்டட் டெக்னாலஜியால் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூரல் பிளேஸில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இத்தாலியில் ஒரு விஷயத்தை பார்த்து அதோட இன்ஸ்பிரேஷனாக 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணி என்னால் இப்படி ஒரு கிரிப்பை க்ரியேட் பண்ண முடிஞ்சதோ, இது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா ஹிடன் மெசேஜஸ் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது யூ வில் கெட் ஸோ மெனி மெசேஜஸ், லைக் சோசியல் மெசேஜாக இருக்கும் ப்ளஸ் டிவோஷனல் மெசேஜாக இருக்கும். டிவோஷனல் மெசேஜ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்டோரி வந்து ரன் ஆகும்.
அண்ட் தென் சோஷியல் மெசேஜ்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரக்கோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் அதுலேருந்து எப்படி வெளியே வருது அண்ட் ட்ரக்கு பற்றின அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சேஃப்டி வீடியோஸும் நிறையா வந்து பண்ணியிருக்கோம். ஏன் சேஃப்டி வீடியோஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பஞ்சம்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செட்ஸ் போடுறது, ஆடியோஸ் இது பண்ணுறது, அந்த பவர் லைனில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமேனு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா சேஃப்டி அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ லைக் சப்பாத்தி மாவு பிணையிறது, உட் கட் பண்ணுறது, ஃபிஷிங் பண்ணுறது, ஷூ மேக்கர், பிளாக் ஸ்மித், கார்பெண்டர் அப்படின்னு நிறையா இருக்கும். கோழிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் கிரிப்பை எனக்கு வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு, ஒரு கிறிஸ்மஸ் கிரிப்பை க்ரியேட் பண்ணோம். அது வந்து நாட் யூஷுவலாக ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் அது கூட வந்து எஜுகேஷனல் பர்பஸாக ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு ஐடியாவை நான் ஃபாதர் ரிச்சர்ட் கிட்ட நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன். ஸோ ஃபாதர் அந்த ஐடியாவை ரொம்ப ஈகராக கேட்டாங்க. ஸோ கேட்டுட்டு நான் வந்து ஃபாதர்கிட்ட எப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி அனிமோட்ரானிக் 3D பிரிண்டட் கிறிஸ்மஸ் கிரிப் வந்து வைக்கிறோம், அதில் எஜுகேஷன் வந்து ஒரு கோர் கான்செப்டாக இருக்கும் ஃபாதர் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபாதருக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாதர் உடனே வந்து நம்மளோட பஞ்சம்பட்டியில் வந்து நீங்கள் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபாதரோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க கொடுத்த எனக்கு சப்போர்ட்டும் தான் என்னால் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண முடிஞ்சுது. ஸோ இதன் மூலயமா இந்த அனிமோட்ரானிக்ஸ் டெக்னாலஜியும் ப்ளஸ் 3D பிரிண்டிங் டெக்னாலஜியும் எல்லா மக்களுக்கும் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ரிச்சர்ச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த குடில் செஞ்சதுக்கப்புறம் நிறையா நியூஸ் சேனலில் வந்திருந்தாங்க, அது மூலயமா நிறையா மக்களுக்கு இது வந்து பரவுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே மக்கள் வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண இந்த ஊரோட பங்கு தந்தை ரிச்சர்ட் பாபம்மா நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட இதை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும், எங்களுடைய பஞ்சமட்டி இறை மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் காலம் என்பதனால் எல்லா இல்லங்களிலும் ஆலயங்களிலும் வந்து குடில் அமைப்பது வந்து இயல்பான ஒன்று. இது கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு நிகழ்வுகள் தான். எல்லா குடில்களையும் சிறுவங்களை வைத்து நாம் வந்து குடில்கள் அமைப்பது, எல்லா இல்லங்களிலும் தேவாலயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆனால் எல்லாமே ஒரு சின்ன சிறுவங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு புது முயற்சியாக இருக்கக்கூடிய நவீன காலத்தில் அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன, அந்த அறிவியலுக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு சில நிகழ்வுகளை வந்து அதை மாற்றி அமைக்கலான்றது ஒரு வெளிப்பாடு தான். நாங்கள் எங்கள் பஞ்சமட்டியில் பங்கில் இப்போ உருவாக்கின அந்த அனிமேட்ரானிக்ஸ் குடில் என்பது, இது பார்த்திங்கன்னா எல்லா சிறுவங்களும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு சில சில வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற குடில்களைப் போல் இல்லாமல் இது சற்று அறிவியலோடு இணைந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில் திரு சேவியர் ரிச்சர்டு வந்து தொடர்பு கொண்டார். நாங்களும் அவரோட தொடர்பு கொண்டு இந்த குடிலில் வந்து மிக அருமையான முறையில் இந்த குடிலை நாங்கள் உருவாக்கியிருக்கணும். இது பார்க்குற எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா ஒரு அலைவாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா இயேசுடைய பிறப்பின் காலத்தில் அங்கே நடந்தக்கூடிய தொழில்கள், நிறைய தொழில்கள் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் சில தொழில்களை வந்து நம்ம கற்பனையோடு இந்த தொழில்கள் அங்கே இருந்திருக்கும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருந்திருக்கும், அதனால் அந்த மாதிரி தொழில்களை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொழில்களை நம்ம வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்ப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு குடிலில் வந்து ஒரு மூமெண்ட் இருக்கின்ற போது இது வந்து பார்க்குறதுங்களுக்கு ஒரு அலைவாக, ஏதோ ஒன்று அலைவாக இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்குள்ள அறிவியல் வளர்ந்துக்கிட்ட சூழலில் இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக, ஏன்னா அவங்க வந்து இன்னும் அறிவியலை நல்லா படித்து இந்த மாதிரியானதை உருவாக்குகின்ற போது அவங்களும் இது போல் நிறைய செய்யணும், நாங்களும் இது போல் உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு வெளிப்பாடில் வந்து அந்த குடில நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏன்னா இன்றைக்கி அறிவியல் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எல்லா சூழலிலும் அறிவியலில் தான் நம்ம வந்து மையப்படுத்தி போய்கிட்டு இருக்கோம். அந்த சூழலில் இந்த மாதிரியான குடில்களை வந்து பிள்ளைகள் வந்து உருவாக்குகின்ற போது அனிமேட்ரானிக்ஸை வச்சு இன்னும் வெவ்வேறு நிகழ்வுகளை உருவாக்குகின்ற போது அவங்களுக்கு அறிவு வளர்கின்றது. இது அவங்களுக்கு ஒரு முன்முத ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு குடிலாக இருக்கணுன்றதான் நானும் திரு சேவியர் ரிச்சர்டு மற்றும் இங்கே உள்ள எல்லா தம்பிகளும் இணைந்து இந்த மாதிரியான குடிலை உருவாக்குவதன் மூலமாக பிள்ளைகளும் நாளைக்கு சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான குடில்களை உருவாக்கி இந்த மாதிரி நிகழ்வுகளை அவங்களும் உருவாக்கி வளரணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டில் தான் இந்த மாதிரி குடில்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது வந்து ஒரு முன் உதாரணம் தான். நாளைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி நிறையா உருவாக்குவாங்க, அதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஏறக்குறைய இந்த குடிலை வந்து 20,000 மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அதில் குழந்தைகள் ஒரு 5,000 இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு உதாரணமாக நம்மளும் இப்படி செய்யணும், வீடுகளில் போய் உட்காந்து நம்மளும் இது மாதிரி படித்து நம்மளும் நாளைக்கு
செய்து நமக்கு நம்முடைய திறமைகளை வெளிக்கொணர்ன்றதுக்கு இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து அவங்களை வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு குடில்களாகத்தான் நாங்கள் இது உருவாக்கி இருக்கின்றோம். இதில் உழைத்து நிறைய பேர் உழைத்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் திரு சேவியர் ரிச்சர்டு அதோடு இணைந்து பல தம்பிகள் இதுக்கு வந்து பல நேரங்களில் அவங்க தூக்கத்தை கெடுத்து உழைச்சிருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த குடில் ஆனது மிகப்பெரிய இந்திய அளவுலையும் சரி தமிழக அளவுலேயும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி இருக்கின்றது. எல்லாருமே இதில் வந்து பார்த்துருக்காங்க. ஏறக்குறைய இங்கே திண்டுக்கல் மறை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சுற்றி உள்ள எல்லா பங்குலேருந்து ஏறக்குறைய எல்லாரும் வந்து அதை பார்வையிட்டு இருக்கின்றாங்க. பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வ பிள்ளைகளுக்கு வந்து இந்த குடில் ஆனது உருவாக்கி இருக்குது. அந்த அனிமென்ட்ரானிக்ஸ்ன்ற அந்த புது முயற்சியானது பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. எனவே இந்த மாதிரியான குடில்களை வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் எல்லா பங்குகளையும் உருவாக்கணும், எல்லா ஆலயங்களிலையும் உருவாக்கணும். முக்கியமாக பிள்ளைகளும் இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கின்ற போது இதை நாங்கள் செஞ்சதுக்கான பலனை எங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதை அனுபவிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த குடில்களை உருவாக்கிய ஒவ்வொருவருக்கும் நான் வந்து முதல்ல நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் எங்களுடைய பஞ்சப்பட்டி மக்களுக்கு நான் முதல்ல நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்களுடைய துணையினால் தான் நாங்கள் இதை உருவாக்கியிருக்கோம். எனவே இதை உருவாக்கிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த குடில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.